ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, பருப்பு பாயாசம் இல்லை பருப்பு பிரதமன். இது வந்து கேரளா அப்புறம் நாகர்கோயில் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ். விஷு, ஓணம் அப்படின்ற ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக இது வந்து வீட்டில் பண்ணுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெள்ளத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மி பண்ணிக்கோங்க, ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி ரோஸ்ட் பண்ணலை அப்படின்னா ஃபைனலாக வந்து பாயசம் வந்து சாப்பிட்றப்போ வந்து அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் கண்டிப்பாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு நட்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதோட வந்து தேங்காய் கூட சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் வறுத்து வந்து ஆட் பண்ணலாம், அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு வெல்லம் வச்சுருக்கோம்ல, அதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை மெல்ட் பண்ணுறப்போ வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வத்துறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருக்கும். அதனால் எவ்வளோ கம்மியாக தண்ணி ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் வந்து இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஜவ்வரிசியை வந்து நான் தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணால் சேர்த்து கூட வேக வைக்கலாம். அப்படி வேக வைக்கும் போது வந்து அதோட ஸ்டார்ச் வந்து நம்ம பாயசம் வந்து குழக்குழன்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஆக்கிடும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நல்லா வேக வச்சுட்டு டேப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ண போகிறேன். அப்போது வந்து அந்த ஸ்டிக்கினஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்துடும். அப்படி வேகலைன்னா எக்ஸ்ட்ரா 1 விசில் கூட விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். மேஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மொத்தமாக ஒரேடியாக நீங்கள் வெல்லத்தை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து கொஞ்சம் லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா திக் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு திக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து 3வது எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு திக்னஸ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வத்த வச்சுட்டே இருக்கணும். அப்படி வத்த வைக்கிறதுனால வந்து நம்ம வெளியே வச்சே வந்து 1-3 நாள் வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காகட்டும். திக்கானதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து செகண்ட் எடுத்துக்க தேங்காய் பால் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிட்டு வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணணும். வேக வச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இதுக்கப்புறமா வந்து நல்லா கொதிச்சு எல்லாமே ஒன்றா மாறினதுக்கப்புறமா வந்து இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பால் இருக்குல்ல, அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். இதை வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து சூடாகி அதில் வந்து லைட்டாக ஒரு பபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்ல, அப்போவே வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். நம்ம ரொம்ப நேரம் வந்து அது கொதிக்க வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ உடனே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா திரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணுறோம். இவ்வளோதான் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாயசம் வந்து இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் ஆற வந்து திக்காகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி அதை வந்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆயிடுச்சு.
எல்லோரும் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.